பச்சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் இன்மையால தேசிய பல் வைத்தியசாலை உள்ளிட்ட நாட்டினுடைய வைத்தியசாலையினுடைய சிகிச்சை மையங்கள் வந்து செயலிழந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் பல் வைத்திய நிபுணர்களுடைய சங்கம் சுகாதார அமைச்சர்கள் அறிவுறுத்தியிருக்கிறது. பல் மருத்துவ சேவையினை தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்கு 2000 வகையான மருந்துகள் அவசியமாகும். அவற்றில் 230 வகையான மருந்து பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் உடனடியாக வழங்கப்படவில்லை அப்படின்னு சொன்னா பல் மருத்துவ சேவையினுடைய வீழ்ச்சியை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, ஓகே. பல்வலி வந்தாக என்ன பாடுபட போறாங்களோ தெரியலையா நாட்டில? எல்லா வழியும் பொறுத்து கொள்ளவே முடியாது. டெங்கு நோயினால் இதுவரை பாத்தீங்கன்னு சொன்ன 36 பேர் உயிரிழந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் கடந்த 2 வாரங்களில் 1564 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. எனினும் தற்போது இப்பொழுது நாளாந்தும் டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. என்னென்ன சொன்னா டெங்கு ஒழிப்பு திட்டத்தை எல்லாம் மேற்கொண்டிருந்தாங்க. அத்துடன் கடந்த வாரங்களில் நாட்டில் பல பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இப்பொழுது டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கையும் குறைவடைந்ததாக சொல்லப்படுகிறது. மன்னாரில் இருந்து மாத்தலை வரை நடை பேரணி ஒன்று இடம்பெறக்கா போகிறது. அதை ஆரம்பித்து வைக்கப் போகிறார்கள். நாளைய தினம் இது மன்னாரில் ஆரம்பிக்கும் இந்த பயணம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 12 மாத்தலையில் நிறைவு செய்யப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தமிழகத்திலிருந்து 200 முன்னர் பாருங்க, 200 முன்னர் மலையத்துக்கு அழைத்து வரப்பட்ட மலைய மக்கள் மேற்கொண்ட ஆபத்தான பயணத்தை நினைவு கூறுகின்ற வகையில் மன்னாரில் இருந்து மாத்தலை வரையான இந்த நடை பேரணி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த மலையக பெருந்தோட்டங்களில் தொழில் புரிவதற்காக தென்னிந்தியாவிலிருந்து பிருந்தகன் மலையக மக்கள் அழைத்து வரப்பட்டு 200 பூர்த்தியாக இருக்கு. அதை நினைவு கூறுகின்ற வகையில தான் மன்னாரில் தான் தரையிறங்கினவங்களாம். மன்னாரில் தரையிறங்கிய மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு முகம் கொடுத்து மாத்தலை வரை கால்நடையாக ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அதை நினைவு கூறும் வகையில இந்த நடைப்பயணத்தை முன்னெடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. எங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லுகிறோம். அது மாதிரி இல்லாமல் 200 முன்புதான் இந்த ஆபத்தான நடைப்பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்றால், இல்லை, இப்ப வரைக்குமே அந்த ஆபத்தான பயணத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அதையும் நினைவுபடுத்துகிறோம். அதே சமயம் இலங்கைக்கு செல்கின்ற தங்களுடைய பிரஜைகளுக்கான வெளிநாட்டு பயண ஆலோசனைகளை பிரித்தானியா புதுப்பித்திருக்கிறது. இதன்படி பயண காப்பீட்டை பெறுவதும் அது போதுமான காப்பீட்டை வழங்குகிறதா என்பதை சரிபார்ப்பதும் முன்னப்போதையும் விட முக்கியமானது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் பொருளாதார நிலை இன்னமும் பலவீனமாகவே இருக்கிறது. நிலைமைகள் மோசமடைந்தால் மருத்துவ பொருட்கள் கிடைப்பது சிரமமாக இருக்கும். மட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருள் போக்குவரத்து பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது மாத்திரமில்லாமல் சனநெரிசல் மிகுந்த இடங்களை தவிர்த்து விடுங்கள். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பிரித்தானியா தங்களுடைய நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கிறது. அது மாத்திரமில்லாமல் டெங்கு காய்ச்சல் தொடர்பாகவும் அவதானமாக இருக்கும்படி எச்சரித்திருக்கிறது பிரித்தானியா.